மிஸ்டர் மீட் ஈவில்னு அது மட்டும் இல்லாமல் ஐஸ்கிரீம் ராடுடன் வீட்டில் பார்ட்டி கொண்டாடிய கிரானி. ஏண்டா சொட்ட தலையனுங்களா, நான் உங்கள் வீட்டுக்கு எத்தனை வாட்டி வர, என்ன இன்வைட் பண்ணீங்களா பார்ட்டிக்கு, என்ன முன்ன பின்ன பார்க்குறீங்க, நான் தான் ஆல்ரெடி வீட்டுக்குள்ளே வந்துட்டேனே. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம நியான் கிரானி 3 தான் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண போகிறோம். அது வந்து கிளவோட கிளவையோ பார்த்தீங்கன்னா அதுங்க வீட்டில் ஏதோ பார்ட்டி நடத்துதுங்க. ஆனால் நம்மளை கூப்பிடவே இல்லை, என்ன திமுறு பார்த்தீங்களா. ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா அலையாவில் விருந்தாலேயே போய் இதுங்களை திரத்தி திரத்தி அடிய போகிறோம். வீடியோ கட்ஸ் இருக்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இன்றைக்கி தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காம பார்த்து நாள் தட்டி விட்டுருங்க. அட்டா 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 அட்டாடா, இங்கே பாருங்களேன், கார்லாம் சும்மா ஜிக்கு 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 ஆக்கி வச்சிருக்கீங்க. வீடாக இருக்கட்டும், அட்மாஸ்பியர் இருக்கட்டும், கிளவை இறங்கி வேலை செஞ்சிருக்கான் போல இருக்கு. டே கிளட்டுனாயே, உன் வீட்டுக்கு அடிக்கடிக்கு வந்துட்டு போன ஒரு பார்ட்டி தான், கூப்பிட மாட்டேன், எங்கடா இருக்க, இங்கே தான் இருக்கியா, என்ன கிளவா ஆளே அந்த மண்டையம் பேரு ஒண்ணுமாடா, நீ திருந்தல ஏண்டா, நீ என்ன பார்த்தி கூப்பிடல இருந்தாலும் உன மதிச்சு வீட்டுக்கு வந்தவனுக்கு இது இப்படி தான் நீ பண்ணுவியாங்க. இதுக்கு உனக்கு திரத்தி திரத்தி அடிக்கணும், விடக்கூடாதுங்க. என்னது நைட்டு ஒன்று, ஓ இது நைட் பார்ட்டியாமா, வாடி வா, இன்னைக்கு இருக்கு உனக்கோ பொண்ணாட்டிக்கு தீபாவளி, எல்லாருக்கும் பொங்கல் தான் வரப்போகுது, ஆனால் இன்றைக்கி உனக்கோ பொண்ணாட்டிக்கு தீபாவளி. ஸோ நீங்கள் ஒன்றுமோ வீடியோக்கு லைக் பண்ணாமல் பாருங்க, மறக்காம சின்ன லைக் மட்டும் போட்டு பாருங்கள். நீங்கள் போகிற ஒரு லைக் சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த ஜாய்ஸ்டிக் பட்டனா இருக்கட்டும், அந்த உட்கார சிம்பிளா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பர் இருக்காங்க. பாருங்களா, புள்ளிங்க ஹேர் ஸ்டைல் மாதிரி இருக்கு. ஸோ ஓகே, சீர தர 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 எப்போ இருந்தாங்க கிளவி வீட்டுக்குள்ள பாட்டுலாம் போட்டுக்கிட்டு இருக்கா கிளவனுக்கோசம். இது பார்த்தின்றதுனால போல இருக்கு, நம்ம மட்டும் தான் வந்திருக்கோமா இல்லை இதுங்க ரெண்டு மட்டும் பார்த்தியை கொண்டாடுறதுங்களா தெரியலையே. இங்கே பாருங்களா செவ்ரலா, ஓ இங்கே பாருங்களேன் டிஸ்கோ தர, இங்கே என்னென்ன கிளவ கிளவி குட்டா போடுறாங்க போல இருக்கு. குற்றால மருவியிலே குளித்தது போல் இருக்குதா போலே. ஸோ நீங்கள் லைக் போல அந்த மாதிரி கொடுமா பாட்டு பாட ஆரம்பிச்சிருவேன். உன்னை கூட விட்டு வைக்கலையா ஸ்டேஷன் மாஸ்டர், அதை கூட பிடிச்சி கொடுமை பண்ணி வச்சிருக்கீங்க நீங்கள் என்ன சொல்றது. அட்டாடாடாடாடா, இங்கே பாருங்களேன் என்னமா இருக்கு, இங்கே ஒரு கருமமும் இல்லை. இந்த கிளவை இங்கே தான் பார்த்தீங்கன்னா சரக்கெலாம் பதுக்கி வச்சிருக்கா கிளவிக்கு தெரியாமல். இதுங்க நம்மளை கூப்பிடாமல் பார்த்து நடத்துங்க, இதுங்க எப்படி நம்ம சும்மா உள்ளா, எங்கே இருக்கீங்க நமக்காக தெரில. சரி இந்த சதத்தை கேட்டு கிளவி வந்துடும், அவன் மூஞ்ச பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு போகலாம். க்ளோஸ் த டோர், சீக்கிரமா போடு தாய் கிளவி, தாய் கிளவி, தாய் கிளவி, தாய் கிளவி, இது சொட்டை கிளவி, சொட்டை கிளவி, சொட்டை கிளவி, சொட்டை கிளவி. ஏய் எவ்வளோ நேரம் முதுகு பார்க்குது, திரும்பி தொலைய, அவன் சொட்ட மாட்ட மாட்ட நல்லா எனக்கு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது ஃபேர் அடிக்குது. ஆ திரும்பிட்டாங்க கிளவி, என்ன கையில் சொறி பிடிச்சிக்கிச்சா, கிளவ க்ளவுஸ் வாங்கி கொடுத்துறான் அதனால. அது என்னமா திருவிழா கண்ணாடியா, 10 ரூபா கண்ணாடி மாதிரி இருக்கு, என்ன ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீயா, என்ன கிளவி பாக்குற, என்ன தெரியுது, என் மொட்டையை வாங்கி கொடுத்த கண்ணாடி வச்சு கலாய்ப்பா, நின்றா என் புருஷன சும்மா விட மாட்டோம், தோப்பாடுறா புருஷனை கலாச்சா ஓவர்தா, நீ ஒரு சொட்டை அது ஒரு சொட்டை ரெண்டும் சேர்ந்து என்ன பாட்டி, எல்லாத்தையும் பாட்டி வாடி வா உள்ளே கலந்து சாவு. இதுக்குள்ள என்ன இருக்கா, ஒன்றும் இல்லை. ரைட்டு இந்த ட்ரா ஓப்பன் ட்ரா, ஒன்றும் இல்லை இதுக்குள்ளே. அப்போ ஃபியூஸ் சூப்பர், நம்ம பார்த்தீங்கன்னா கேட் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம், நமக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் கிடச்சிச்சு. ஸோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காம எல்லாத்தையும் பண்ணிவிடுங்க. கிளவை இருக்கானா, கிளவை இருக்கானா சொல்லிட்டு கேட்டது ஒரு தப்பா, எங்கேருந்துங்க அடிச்சா சத்தியமானு தெரிலங்க, அவர் ரூமுக்குள்ள எட்டி பார்த்தா பெரிய தப்பா. டேய் கிளட்டு நாயே, தூங்குறியா தூங்கு, செத்தடா இப்போ நீ, என்ன கனவுல யாரு ஈவில்னா, நல்லா ஆலய மண்டியம் பேரு சாவு, ஹெட்ஃபோன் மாட்டின்னு கனவு காண்ற, நல்லா மண்டையை பாருங்களேன் கை துடிக்குது குட்டிக்கார நாயே. ஸோ ரீலோட் பண்ணி அப்படியே கிளவி வருவா, அதுக்கு முன்னாடி உன் முகராட்டியை போய் பார்ப்போம், தக் லைஃப் கண்ணாடி, அதுக்கப்புறமா காதலான ஹெட்ஃபோன் ஆகுது, எங்கடி இருக்க சொட்டை கிளவி. ஸோ அவன் வரா மாதிரியே தெரில, நம்ம வந்து கீழே போகலாம், புருஷனை அடிச்சு போட்டிருக்கேன், அவன் எங்கே போய் குத்தாட்ட போட்டுன்ட்டு இருக்கா தெரில. கிழவனுக்கு ரொம்ப குசும்பு, அவனுக்கு தேவைதான் கனவு காந்த வித படுத்துக்கணும், மல்லாக்கா படுத்துக்கணும், ஈவன் எனக்கு நினச்சி கனவு காந்துட்டு இருக்கான் போல இருக்கு சொட்டத்தலைய. இங்கே க்ரோபோர் மட்டும்தான் இருக்குது, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இப்படி வெற்றிகரமாக ரிவெஞ்ச் எடுத்தாச்சு, இந்த ரிவெஞ்சுக்கோசம் மறக்காம வீட்டுக்கு லைக் போட்டுருங்க. இதுக்குள்ளே இருக்குது அடாடாடா ஷெட்டிக்கு சூப்பர். இப்போது இந்த ஷாட்கன் எடுத்துக்கின்னு மேலே போகிறோம், ஏன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு காக்கா இருக்குது, அதுதான் பார்த்தீங்கன்னா கிளவியோட உயிர், அந்த சொட்டையும் கூட கிடையாது காக்கா தான் உயிர். இப்போ போயிட்டு அந்த காக்காவை பார்த்தீங்கன்னா வந்து போட்டு தள்ள போகிறோம். ஸோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் எல்லாத்தையும் பண்ணிட்டு பாருங்கள். வேறு என்னென்ன கிராணி மோட்ஸ் போடலாம்னு மறக்காம செல்வி போனுங்க. ஏ கிளவி வண்டியா போடு மூஞ்சிலியே, சுரி பிடிச்சாரு கோசம் பார்த்தீங்கன்னா கையில் க்ளவுஸு, அந்த ஒரு 10 ரூபா திருவிழா கண்ணாடி, இன்னும் நீ ஒரு கண்ணாடி போட்டிருக்க, அந்த கிளவு ஒரு கண்ணாடி போட்டிருக்கா, ஐயே பள்ளி தைக்கிற பழக்கமே இல்லையா, நல்லா ஆளுங்களே அந்த மண்டையும் பாருங்க, என்ன எனக்கு ரொம்ப கிளாரிட்டி தானே அப்படி போயிடுறேன். இப்போ நம்ம மேலே போயிட்டு என்ன பண்ண போகிறோம்னா அந்த காக்காவை போட்டு தள்ள போகிறோம். அதுக்கிட்ட ஒன்றுமே என்ன பண்ணாது, முன்னாடி ஃபியூஸ் கொண்டு போய் பார்த்தீங்கன்னா மாட்டிடலாம், ஷார்ட்கன் இங்கே இருக்கணும், கிளவை ஏந்துக்கல, சீக்கிரம் ஓடு ஓடு வருது வருது.
விலங்கு விலங்கு வேங்கை வெளியே வருது. ஸோ இப்போ நம்ம தைரியமாக பாட்டு பாடலாம். எப்பவுமே இந்த மாதிரி பாட்டு நான் பாடலாம், எவனோ அந்த மண்டை மேலே வச்சிடறான். இப்போ ரெண்டு பேரும் மயங்கி இருக்கிறதுனால பற்றி நம்ம தாராளமாக பாடலாம். எறான் அந்த துப்பாக்கியை. ஸோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம பண்ணுங்க. இத்தனாட்டி சொல்கிறேன்னா பார்க்குற பாதி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ஏன் லைக் போடாமல் பார்க்குறீங்க? ஸோ ஒரே ஒரு லைக் தானே, ப்ளீஸ் போட்டு போடுங்க. போடு தாய் கிளவி தாய் கிளவி தாய் கிளவி தாய் கிளவி. அந்த ட்ராட பார்த்தீங்களா, மேட்ச் பாக்ஸு. இந்த கிழட்டு நாய் பார்த்தீங்கன்னா சிகரெட் பிடிப்போம். அந்த மேட்ச் பாக்ஸ் கொண்டு போய் எங்கே ஒழிச்சு வச்சிருக்காம பாருங்க, முட்டி செத்தப்பையன். ஓகே, இங்கே இருக்க காக்கா கோல்டு கைன்னு உங்ககிட்ட பேச்சுவார்த்தையே கிடையாது, போடுறான் அந்த மூஞ்சிலேயே. ஸோ அந்த காக்கா போடுறதுல வச்சா தான் கிளவியோட உயிர். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பார்த்து மெதுவாக பார்த்தீங்கன்னா கீழே இறங்கணும், ஏன்னா லைட்டாக ஸ்லிப் ஆனால் கூட நம்ம ஜோலி முடிஞ்சுது. ஜம்ப்பு அப்படியே இங்கேருந்து இங்கே. இப்போ இங்கேருந்து கீழே குச்சா கூட பார்த்தீங்கன்னா செத்து போயிடுவான். ஆ பிளாங்க் சு மாசமாக போன சிலிண்டரினா உன்னை விட மாட்டேன். அவன் என்ன போட்டிருக்கா தெரியலையே. சரி அவ்வளோ அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, பிளாங்கத்துக்கு கீழே போட்டாச்சு. இப்போ ஷாட்கன் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த ஷாட்கன் என்ன பண்ண போகிறேன்னா அந்த கார் டிக்கியை திறந்து உள்ளே போட போகிறேன். இந்த கிழவு புத்திசாலியாக இருந்தால் எடுப்பான். அவனுக்கு மூளை இல்லை இருக்கா இல்லையா எனக்கு தெரியல, அது இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் மூளை இருக்குமா இல்லையா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தெரிஞ்சிடும். இப்போ இந்த டிக்கியை திறந்து இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷாட்கனை போட்டலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கார் டிக்கி க்ளோஸ் பண்ணியாச்சு. அவனுக்கு மட்டும் மூளை சொல்லணும்னு தான் அவன் கண்டுபிடிப்பான். அட்லீஸ்ட் அவன் பொண்டாட்டிக்கு இருந்தால் கண்டுபிடிச்சு தருவான். பார்ப்போம் அதுங்களுக்கு வெளியே மட்டும் தான் சொட்டையால் உள்ளே என்ன இருக்கா சொல்லிட்டு. இப்போ இந்த இடத்துல பிளாங்கை ப்ளேஸ் பண்ணிட்டு அழகாக இந்த சைடு பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணிடலாம். இதுக்குள்ளே என்ன இருக்குது என்ன பாருக்கு இருங்க என்ன இது. ஓ தேங்காவா, ஒரு செகண்ட் பார்க்க போது ஏதோ கல் மாதிரி இருந்தது. சரி எத்தனை பேர் மாதிரி கல் நினைச்சிங்க சொல்லிட்டு வர கமெண்ட் செல்வி பண்ணுங்க. இங்கேருந்து கீழே குச்சா பார்த்தீங்கன்னா சாவ மாட்டான், ஆனால் மேலேருந்து கீழே குச்சா மட்டும் செத்துருவான். இது நியாயமா, மனம் தாங்குமா? ஸோ லைக் போடலாம், இந்த மாதிரிலாம் கொடுக்குறோம், பாட ஆரம்பிச்சிருவேன். ஓகே, இதை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரே வெட்டு. இதேமாதிரி ஒரு நாள் கிளவி பொடுக்க வச்சு வெட்டி நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. கட்டணும் இதுக்குள்ள என்னங்க இருக்கு, சேஃப் கீ. சூப்பர், சேஃபுக்குள்ள டெடபர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓப்பன் சேஃப், இதுங்களை கக்குஸ்குள்ளே சேஃப் வச்சிருக்கு. போடு டெடபேர், டெடபேர் கூட பார்த்தீங்கன்னா நீயான எக்ஸ்பெக்ட். சென்ட்ரைனா செத்தடி மாவில் நீ வா வா வா, உனக்கோசம் தான் காத்துட்டுருக்கேன். ஓகே, லிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே தான் இருக்குது. ஸோ நம்ம கீழே போயிட்டு அந்த க்ரோபார் இருக்குது பார்த்தீங்களா, அந்த க்ரோபார் ஒரு சில பொருள் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த சென்ட்ரை நான் போட்டு தரலாம், ஆனால் போனால் மொத்தமாக போனோம். இருங்க அந்த மாதிரி ஷார்ட் கன் இருக்கா பார்த்துட்டு வரலாம். கிளவை எடுத்துகிட்டு போனோம், பார்க்கலாம் இருங்க. அடாடாடா கிளவனுக்கு மூளையே இல்லை, கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க பாருங்க. நம்ம போட்ட இடத்துல ஷார்ட் கன் அப்படியே இருக்கு, என்ன மண்டையனா சை என்ன சொல்கிறது. இப்போ நமக்கு தேவைப்படுற ஒரே பொருள் பார்த்தீங்கன்னா குரோபாரு. ஏன் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டி இருக்குது, அந்த பொட்டியை திறக்கணும். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு புல்லட் இருந்த மாதிரி நாம கோ வேற மவ்வளை உன்னை போட்டது எல்லாமே போக மாட்டேன். உன்னை போட்டதில் டெடபார் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு, முதல்ல ரீலோட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு அந்த குரோபாரை கொண்டு வரோம். அதுமாதிரி ஷார்ட் கனை போய் தூக்கி அந்த லிஃப்ட்டுக்கில் போட்டலாம். ஏன்னா அந்த முட்டி செத்த நாயால் பார்த்தீங்கன்னா குனிஞ்சி எடுக்க முடியாது. ஸோ வரானா இல்லையா, டேய் சொட்ட தலையா எங்கடா இருக்கியா? ஸோ ஆலையா காணும் ஒரு கீழே இருப்பானோ, கீழேயா மேலேயா போகலாமா வேணாமான்னாங்க ஆலையா காணும். இதுங்களே இருக்கானா இல்லை. சரி நான் முன்னே இது ட்ராவா தரங்க இதுலாம் இருக்குது. டா 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 ஜென்ரேட்டர் கேபிள், இது எப்படா பார்க்காம போனேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷெட்கி வந்து கிடச்சிச்சு, அதுமாதிரி ஜென்ரேட்டர் கேபிளாக கிடச்சிச்சு, சூப்பர் ஃபியூஸை கிடச்சிச்சு. கிராங்க்கு மட்டும் தான் வேணும், கிராங்க்கோ கிடச்சிச்சுன்னா வேலை முடிஞ்சிது. இப்போ நம்ம டெடபரத்துக்கு பார்த்தீங்கன்னா அழகாக அந்த லிஃப்ட்டுக்குள்ளே போட்டாச்சு. சீக்கிரம் ஓடா சொட்டத்தலையா, இப்போ இந்த ஷாட்கன் எடுத்துன்னு வெயிட் பண்ணலாமா இல்லை போகலாமான்னு பார்க்குறேன். என்னங்க இதுங்க வந்து தொலைய மாட்டேங்க, ஏய் ரெண்டு பேரும் எங்கே திருப்பி நம்ம போய் பாட்டி கொண்டாடுறீங்களா என்ன விட்டு? வேர் இஸ் த பாட்டி? ஆ கிராணி வீட்டில் பாட்டி போடு. வேர் இஸ் த பாட்டி? ஆ உங்கள் வீட்டில் பாட்டி. என்னங்க அதுக்கு வராமலே தெரில. சரி நம்ம கிளம்புவோம். இந்த ஷார்கன் இடத்துல போட்டாச்சு, உக்காந்துச்சு, சூப்பர். போட தாய் கிளவி தாய் கிளவி தாய் கிளவி தாய் கிளவி. நான் குரோபார் எடுக்க தான் போனேன், இந்த பாருங்களேன். ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ. ஷார்கன் நம்ம அந்த சொட்டத்தலை நடக்கிறது பார்த்தா அப்படிதான் இருக்கு. நான் ஆக்சுவலாக குரோபார் எடுக்க கீழே போனேன், அதுக்குள்ள ஷெட்கியை பார்த்தோன்னே ஓகே முதல்ல ஷெட்டை திறந்துடலாம். ஏ கிளவி என்ன ஏன்டியா உனதை ஒரு நேரம் தேடிக்கிட்டு இருந்தா? அந்த முட்டி செத்த நாயை முடிஞ்சா குனிஞ்சு எடுத்து சொல்லு, கீழே தான் போட்டிருக்கேன். அடிப்படி சூரி பிடிச்ச கிளவி, சூரி பிடிச்சா கையில கிளவுஸ் போட்டு சுத்தின்னு ஆலயம் மண்ணியும் பேரு. முடிஞ்ச வந்து போய் வந்து என்ன புடி, நீ மட்டும் என்ன புடிச்சுட்டா நான் வந்து ஷார்ட் கன் தரோம் புடிச்சுக்கிட்டு. எங்கிட்ட இருக்கியா, சீக்கிரமா சீக்கிரமா முட்டி செத்த கிளவி. முடிஞ்சா ஆட் மோட்ல வச்சு விளையாடுறா சொல்லி நீங்க சொல்றது எனக்கு கேட்டுருச்சு. நான் வைக்க மாட்டேன், நான் ஈஸியில தான் விளையாடுவேன். ஆட் மோட் வச்சுட்டு அவங்க நான் சாவறதுக்கா சென்ட்ரில நம்மள போட்டு தொழுவோம். ஆட் மோட்ல நான் வச்சேனா இப்போ இங்கே என்ன இருக்கு, ஷார்ட் கன் இருக்கு. இதை எடுத்து முத கிளவியை முடிப்போம். வாச்சல வாச்சல போடு தாய் கிளவி தாய் கிளவி தாய் கிளவி தாய் கிளவி. புருஷன் எங்கே போனான் தெரியலையே. ஓகே ரீலோட் பண்ணியாச்சு. சே இவ தொல்ல வர போடுறாவில வேற மாதிரி. நாங்கள் கிளவி ட்ராப் வச்சுட்டு போயிருக்கோம். ஓ குடும்பமும் வரீங்களா, அதாவது பேத்தி பயமுடுத்த பொண்டாட்டி ட்ராப் வைக்க, புருஷன் வந்து ஈஸியாக நம்மளை அடிச்சு ஷார்க்கன் எடுக்க பார்த்துருக்கான். செல்லம்
இதெல்லாம் என்கிட்ட பழிக்காது, நல்லா அந்த ஆலியம் மட்டியும் பேர் இருக்கும். ஜசன் தான் நம்ம கதையை முடிச்சு விட்டுருப்பாங்க. ஜஸ்ட் எஸ்கேப், ஓகே முதல்ல இதை ஷார்ட்கன் இந்த இடத்துல போட்டுட்டு அட்லீஸ்ட் இப்போவாது போய் பார்த்தீங்கன்னா அந்த க்ரோபாரை கொண்டு வருவோம். இது வேற என்ன கீழே தொலைவு, சரி இப்போ உங்களுக்கு க்ரோபாரை கொண்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் கூட ஷார்ட்கன் எடுத்துக்கலாம். அந்த முட்டி சட்டை பையன் படுத்துனா தூங்கலாம். ஸோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க எல்லாத்தையும் பண்ணிவிடுங்க. ஓரா கைப்பில் ஓரா கைப்பில் ஓரா ஓரா ஓரா. ஸோ க்ரோபார் கூட பார்த்தீங்கன்னா நியான எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. இதுங்க பார்ட்டி நடத்துன்னு தப்பு இல்லை, நம்மளை கூப்பிடாம நடத்துன்றா மிகப்பெரிய தப்பு. என்ன தைரியம் இதுங்களுக்கு, இதுங்களை விடலாமா, சும்மா விடக்கூடாது. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த க்ரோபார் எடுத்துக்கணும், மேலே போய் ஒரு பொட்டியை தரப்போ. அதேமாரி ஸ்லெண்ட்ரினாவோட கதையை பற்றி முடிச்சிடலாம். ஸ்லெண்ட்ரினா வர வரண்டி மாப்பிள இரு அங்கேயே இரு வர. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பக் இருங்க, எத்தனை பேர் ஃபேஸ் பண்ணி மாறுங்க அப்படின்னு சொல்லி பண்ணுங்க. ஒரு தடவை மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா பக்கில் க்ரோபாரில் ஷாட்கன் எது வச்சாலும் சரி பூந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிடும். பல தடவை இப்படி ஆயிருக்கு, அதில் இருந்து உஷாராக கையில் மாற்றி மாற்றி கொண்டு வந்த மேலே வந்தாச்சா வந்தாச்சா சூப்பர் வந்தாச்சு. இப்போ முதல்ல போயிட்டு அந்த பொட்டியை பார்த்தீங்கன்னா தரப்பான்னு தெரிஞ்சு அந்த பொட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் கிராங்க் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓப்பன் அடா டடாடா பிரிட்ஜ் கிராங்க் காவலதாங்க. டோர் எஸ்கேப் பண்ணுறதுக்கான அனைத்து அத்தியாவசிய பொருட்களும் நம்ம கடத்தி விட்டது. நம்ம சிலிண்டர் நான் போட்டு தள்ளணும்ன்ற அவசியம் இல்லை, இருந்தாலும் நான் அவளை போட்டு தள்ளாம இந்த இடத்து விட்டு போக மாட்டேன். ஸோ என்ன கண்ணாடி போட்டிருக்கா பார்க்கலாமா, ஓகே தூக்கி போடு. ஆச்சலாம் ஆச்சலாம் ஆலய மண்டியம் பேரு. ஏய் உனக்குலாம் தக் லைஃப் கண்ணாடியா, நம்ம கிட்டே வா. முன்னாடி என்ன பழைய கெரிங்கிறது துணியா, அவன்லாம் வாயப்பரு முதுகு கட்டு முதுகு காட்ட மாட்டியா, சரி செத்துப்போ. எப்படியா வெற்றிகரமா அந்த சிலிண்டரை நான் போட்டு தள்ளியாச்சு, இப்போதாங்க மனசுக்கு சந்தோஷமா இருக்கு, சூப்பரு. இப்போ அந்த பிரிட்ஜை பார்த்தீங்கன்னா சாரி லிஃப்ட்டை பார்த்தீங்கன்னா கீழே அமைச்சாச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஷெட்டை திறந்தாச்சுல, இங்கே இருக்கு ஜென்ரேட்டர் கேபிளை கொண்டு போய் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர் ஆன் பண்ணிவிட்டு மேலே போயிட்டு சுவிட்சை தட்டினோன்னா கேட்டு திறந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாலியாக என்ன வெளியே போயிட வேண்டியதான். சீக்கிரம் சீக்கிரம் ஓடு ஓடு ஓடு, லிஃப்ட்டும் பார்த்தீங்கன்னா கீழே வந்துருச்சு. இப்போ போகிறோம், ஜென்ரேட்டர் ஆன் பண்ணுறோம், ஷார்ட்கன்னை எடுக்கிறோம், மேலே போய் சுவிட்சை தட்டுறோம், கிளவ கிளவி மண்டையிலே போடுறோம், வீட்டை விட்டு வெளியே போகிறோம். இங்கே நாங்கள் இருக்குது எலக்ட்ரிக் சுவிட்ச், இதே வேண்டாம் கிடையாது ட்ரெயின் எஸ்கேப்புங்க. ஸோ ட்ரெயின் எஸ்கேப் பண்ணி போய் ரொம்ப நாள் ஆகுது, வேறு என்ன மோட் பண்ணால் நம்ம நெக்ஸ்ட் ட்ரெயின் எஸ்கேப் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா டோர் எஸ்கேப் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ நம்ம ட்ரெயின் எஸ்கேப்பை பண்ணலாம், வேறு என்ன மோட் நம்ம பண்ணோன்னா. இப்போ முதல்ல போயிட்டு இந்த பிரிட்ஜ் கிராங்கை வச்சு ஆக்டிவ் பண்ணிடலாம். அப்புறமா கிச்சனுக்குள்ளே போய் ஷார்ட்கன் எடுத்துகிட்டு மேலே போகிறோம், பட்டனை தட்டுறோம், கிளவ கிளவி மண்டையில் தட்டுறோம், ஹாப்பி தீபாவளி சாரி ஹாப்பி பார்ட்டி சொல்லிட்டு போகிறோம். பின்னாடி கிளவங்க பின்னாடி கிளவங்க, ஓகே வச்சுட்டு வச்சுட்டு வச்சுரு, எங்கே இருக்கா அந்த முட்டி சத்த போய, ஓ இங்கே தான் இருக்கியா, ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ. டேய் ஷாக்கன் என்கிட்ட கூடுறா, என் பொண்டாடி என்ன மதிக்க மாட்டேன்றா, போடா சொட்ட தலையா, நல்லா ஆலய மண்டியம் பேர். இப்போ பிரிட்ஜை இறக்கி விட்டுலாம், ஆம்பளே தான் வந்து புடுறா, நீ ஆம்பளை எனக்கு தெரியும், முடிஞ்சால் வந்து பிடி பாப்பா அதுலேயும் பேத்தியை காலி பண்ணிட்டேன், வாடா 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 பையா. ஸோ அவன் வர மாதிரி தெரில. இப்போ பற்றி நம்ம கிளம்பியில் இவன் டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. எங்கங்க அவன் ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயா, எனக்கு அந்த பிஜிஎம் தான் ஞாபகம் வருது. இவனை பார்த்தாலே ஏன்னா ஷாட்கன்லாம் பார்த்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், அவனோட வில்லனாகவே எனக்கு மதிக்க தோணலை. கிளவிங்க கிளவிங்க நம்மளோட பேசிக்கினே போயிருந்தோன்னா மண்டை மேலே வச்சு ஷார்ட்கன் எடுத்து பற்றி புருஷன்கிட்ட கொடுத்துருப்பாயோ, அந்த அளவுக்கு புருஷன் மேலே பாசம். ஏ உன் புருஷன் உண்மையா இல்லடி, அவன் ஈவன் அனுப்பிட்டு சுத்தின் இருக்கான். என்ன தைரியம் தான் என் புருஷனை பற்றி என்கிட்ட சொல்லுவேன், நில்றா வர இன்னாங்க இவ்வளோ நல்லது செய்ய பார்த்தா நம்ம கதையை முடிச்சிருவா போல இருக்கு. இந்த எப்படி சொல்ற நல்லதுக்கே காலம் இல்லைங்க, இவன் புருஷன் ஈவன் அனுப்பிட்டு சுத்துறா சொல்லு நான் சொன்னா நம்பவே மாட்டேன்றான். இந்த பார்ட்டியே ஈவன் கோசம் தான்ன்ற நீ நான் சொல்கிறேன், நல்லா ஆலய மண்டியம் பேர். ஸோ பத்து ரூபா திருவிழா கல்யாணி வாங்கி கொடுத்தா புருஷ பின்னாடியே சுற்றிவேணி, இப்போ இவ்வளோ போட்டு தள்ளக்கூடாது, ஏன் மேலே போய் பட்டனை அமைக்கிட்டு கேட்டை திறந்துட்டா இவ்வளோ போட்டு தள்ளணும் சொல்கிற முடியோட இருக்கேன். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து போட்டு தள்ள மாட்டேன், சீக்கிரம் ஒர்ற கைப்பில் ஒர்ற கைப்பில். ஸோ இங்கே பியானோ வா வாசிப்போம், ராசிஷன் தீம் போடுவோமா, டக்குன்னு மறந்துச்சு பரவாயில்ல, சீக்கிரம் ஓடு ஓடு கிளவு இருக்கானா, இல்லை 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 தட்டுறா பட்டுனு. ஸோ கேட்டை பார்த்தீங்கன்னா திறந்தாச்சு வேறு மாதிரி, இப்போ போகிறோம் கிளவியை போடுறோம், கிளவங்கிட்ட நாலு வார்த்தையை பேசுகிறோம், வீட்டை விட்டு வெளியே போகிறோம். எங்கிட்ட இருக்க சொட்டை கிளவி போடு, தாய் கிளவி தாய் கிளவி தாய் கிளவி தாய் கிளவி செத்துட்டாங்க. இப்போ இந்த புருஷனை வேற தேடணுமா, டேய் சொட்ட தலையா எங்கடா இருக்கே, நானும் அந்த அவனை அந்த சொட்ட தலையை தேடி பார்த்தீங்கன்னா எங்கெங்கயோ சுற்றுனாங்க, தனியாக இல்லை உங்க சூசைட் பண்ணனா கூட போய் பார்த்தேன், ரொம்ப நேரம் தேடி தேடி போய் நான் ஆளே காணும். அதுக்கப்புறம் முடிவு பண்ணேன், அது என்ன முடிவுனா இந்த ஷார்ட்கனை கொண்டு போய் வீட்டு வாசல் நம்மளே போட்டுடலாம். டே ஷார்ட்கன் போட்டுருண்டா எப்போச்சு வாடா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட்கனை போட போகிற வந்துட்டாங்க ஷார்ட்கன் எடுக்கிறதுக்கு. அட்ட நாயே ஷார்ட்கன் கோசமாக ஒழிஞ்சிக்கிட்டு இருந்த இவ்வளோ ஒரு ஷார்ட்கனுக்கா, இந்தா நீயே வச்சுக்கோ முடிஞ்சால் எடுத்துக்கோ, எடுக்கிறதுக்குள்ள நம்ம வந்து ஓடி போயிடலாம், எடுத்துட்டியாடா ஐயோயோ எடுத்துட்டாங்க முட்டி சத்தம் எப்படா எடுத்தா, இப்போ தான்டா அவனை பார்த்த ஒரு வில்லம் ஃபீலே வருது, சீக்கிரம் ஓடுற கைப்பில் ஓடுற கைப்பில் அவனுக்கு சுட தெரியாது, கெடுத்துற 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 ஏய் என்னாச்சு ஐயோயோ சைடில் வந்துட்டேன், சீக்கிரம் ஓடுறா வெளியே ஓடுறா வெளியே, அவர் சுற்ற போறான்டா சுட தெரியாமல் ஐயோப்பா. இந்த வீடியோலாம் கேசி எனக்கு பிடிச்சி எனக்கு பிடிச்ச மாதிரி சின்ன லைக் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் தட்டி விட்டுருங்க, நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம், மார்க்கான சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது பெல்லைக்கு நாள் தட்டி விட்டுருங்க. டேக் கேர் பை.